சிம்பு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தார், எனக்கு உள்ளே இருக்கிற காட்டு பசியில் இருக்கேன், எனக்கு ஒரு சரியான ஒரு தீனி கிடைக்கலன்னு சொல்லியிருந்தார். இந்த படம் வந்து அவர் சொன்ன காட்டு பசிக்கு சரியான தீனியை வந்து. இப்போ இந்த ஜெயிலருடைய மேக்கிங் வீடியோ வந்துருக்கு, அது என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் ரசிகர்கள்ட்ட இருக்கு? படம் பார்க்கல, காட்சிகளை பார்க்கல, ஆனால் இந்த பாடல் வரிகள், அந்த பாட்டை கேட்கும் போது வந்து மனசுக்குள்ள ஒரு காட்சி விரியுது பாருங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம். நம்ம முந்தின வீடியோவில் வந்து ஒரு செய்தி நம்ம சொன்னோம், தேசிங்க பெரியசாமி இயக்கத்தில் வந்து சிம்பு நடிக்கிறாரு, அது வந்து ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்காக சொல்லப்பட்ட கதை அப்படின்னு சொன்னோம். அதை கமல் நிறுவனம் ராஜ்கமல் இன்டர்நேஷனல் தயாரிக்குதுன்னு அந்த செய்தி இப்போ அஃபீஷியலாக ஆயிட்டு, அதை பற்றி என்ன சொல்லுங்க? இல்லை, நம்ம சொன்னதே அதிகாரப்பூர்வமாக தெரிஞ்ச பிறகு தான் நம்ம சொன்னோம், நம்ம எதுவும் நமக்கு தோணுனதை வந்து சொல்லலை. அதை அந்த இயக்குனர் தேசிங் பெரியசாமியே வந்து நம்மிடம் உறுதிப்படுத்தினார். அதே போல் படத்தோட பட்ஜெட் எவ்வளோ, அந்த விவரங்கள் எல்லாமே அவர் சொன்னது தான். இதில் எதுவும் நம்மளா இது பண்ணல. படத்துக்கு 150 கோடி ரூபா பட்ஜெட்டு. இந்த பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக உருவாகுது அந்த படம். சிம்பு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தார், எனக்கு உள்ளே இருக்கிற காட்டு பசியில் இருக்கேன், எனக்கு ஒரு சரியான ஒரு தீனி கிடைக்கலன்னு சொல்லியிருந்தார். இந்த படம் வந்து அவர் சொன்ன காட்டு பசிக்கு சரியான தீனியை வந்து அமையும். இப்போ தேசிங்க பெரியசாமி கூட ட்விட்டரில் வெளியிட்டிருக்காரு, எனக்கு வந்து என்னை ரொம்ப மதித்து என்னோடய கதையை கேட்டு எனக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்காரு சிம்பு அப்படின்னு நன்றி தெரிவிச்சிருக்காரு. நெகிழ்ந்து போய் உண்மைதான். ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு பிரச்சனை எப்படின்னா, ரஜினின்ற ஒரு அவர் ஒரு இமயம் மாதிரி, ஒரு எவரெஸ்ட் மாதிரி, ஒரு பீக்கில் இருக்கிற ஒருத்தர், அவர் தான் உச்சம், அதுக்கு மேலே ஒருத்தரும் கிடையாது. அந்த உச்சத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து ஒரு கதை சொல்ற, ரெண்டு கதை சொல்கிறாரு. ஒரு கதையை வந்து அவர் வேணான்றாரு, அடுத்த கதையை ஒத்துக்கிறாரு, ஆனாலும் வந்து பல காரணங்களால் வந்து அதை நடிக்க முடியாமல் போயிடுது. அதை பட்ஜெட்டு, அதில் இருக்கிற தீவிரமான உழைப்பு, சில சிக்கல்கள் எல்லாம் இருக்குது. அதனால் வந்து அவர் அதையும் வேணான்னு சொல்லிடுறாரு. இப்போ ரெண்டு கதையை வந்து சூப்பர் ஸ்டார் வேணான்னு சொல்லிட்டாருன்னா, அந்த இயக்குனர், இளம் இயக்குனர், ஒரு படம் தான் முடிச்சிருக்கார், இரண்டாவது படமே சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பெரும் நம்பிக்கையோடு அந்த ஒருத்தருக்கு எப்படி இருக்கும்? ரெண்டு கதையுமே வந்து வேணான்ட்டார், இப்போ படமே இல்லைன்னு ஆயிடுச்சு, அவர் அடுத்த படத்துக்கு போயிட்டார். அப்போ அந்த இயக்குனர் மனநிலை எப்படி இருக்கான்? அந்த நேரத்தில் கை கொடுத்தது யாரு? அந்த சிம்பு வந்து நான் பண்றேன்றாரு. அதை விட முக்கியம் பெரிய கமலஹாசன், உலக நாயகன் சொல்ற கமலஹாசன் வந்து அவர் வந்து தயாரிக்க முன்வரார். அதே பட்ஜெட், கவலையப்படாதப்பா பண்ணலான்றாருன்னு போது அந்த இயக்குனருக்கு வந்து அது மிகப்பெரிய நம்பிக்கை. அதைத்தான் வந்து அவர் ட்விட்டரில் சொல்கிறார். இதில் வந்து அவருக்கு வந்து எந்த விதமான வருத்தமும் இல்லை, தலைவர் படம் பண்ண முடியலன்றது ஒன்று தான். ஆனால் இப்பயும் சொல்கிறாரு, இந்த படத்தை பெருசாக நம்ம பண்ணிவிட்டு அடுத்த தலைவர் படத்துக்கு போகலான்னு சொல்கிறார். அதுதான், அது ஒரு நம்பிக்கையை கொடுக்கும், பெரும் நம்பிக்கை. இப்போ இந்த ஜெயிலருடைய மேக்கிங் வீடியோ வந்துருக்கு, அது என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் ரசிகர்கள்ட்ட ஏற்படுத்தியிருக்கு? ரசிகர்களுக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம் தான். எப்படின்னா, எதிர்பாராத இன்ப அதிர்ச்சி தர்ற மாதிரி. இந்த ஜெயிலர் பார்த்தீங்கன்னா, படம் அறிவிச்சதுலேருந்தே எல்லாமே வந்து ரொம்ப இயல்பாக ஒரு பெரிய ஹைப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை. இதுக்கு முன்னெல்லாம் தலைவர் படம்னா அப்படித்தான், தலைப்பு வெளியிடுறது அல்லது முதல் தோற்றம் வெளியிடுறது, சிங்கிள், முதல் பாடல், எல்லாமே வந்து ஒரு பெரிய திருவிழா ரேஞ்சுக்கு இருக்கும். இதில் அந்த மாதிரி அவங்க செய்யலை. ஏன்னா ஒரு எதிர்பாராத ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கணும் ரசிகர்களுக்கு, அப்போ படம் வந்து இன்னும் வேறு ரேஞ்சுக்கு போகும். அந்த ஒரு நினைப்பில் வந்து இதை செய்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் பண்ண எல்லாமே போகிற போக்கில் ஜஸ்ட் அப்படி ரிலீஸ் பண்ண மாதிரி பண்ணிட்டாங்க. இந்த மேக்கிங் வீடியோவும் படம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சிட்டா? இல்லை, இன்னும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு 100 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு இந்த படம் ஷூட்டிங்கு. இன்னும் கூட ஒரு மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் வந்து தலைவரோட போர்ஷன் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். இன்னும் மேபி இருக்கலாம், அந்த மாதம் வரைக்கும் போகலாம். இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் ஒரு 1 மந்தில் கூட ஆடியோ கூட ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல? ஆ, வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு. இப்போ நம்ம இந்த ஜெயிலரை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, இந்த விடுதலையோடைய இசை வெளியீட்டு விழா, அதில் வந்த இனிமையான 2 பாடல்கள், காட்டுமல்லின்னு ஒரு பாட்டை வந்து இளையராஜாவே பாடியிருக்காரு, அந்த பாடல் வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. உண்மை, உண்மை. இது வரைக்கும் வந்து இந்த 2000களில் வெளியான இளையராஜா பாடல்கள்லேயே பெரும் வரவேற்பு வந்து காட்டுமல்லி கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக அந்த படத்தில் 3 பாடல்கள்,
ஒன்று அந்த ஒன்னோட நடந்த அந்த பாட்டு, அது சுகா எழுதியிருக்காரு. தனுஷும் அனன்யா பட் பாடியிருக்காங்க. அந்த பாட்டு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி வெளியாகி பெரும் வரவேற்பு கிடச்சிது. அடுத்து இன்னும் எத்தனை பாட்டு இருக்குன்ற எதிர்பார்ப்பு இருந்தது, அது இசை வெளியீட்டு வேலையெல்லாம் தெரிஞ்சிருச்சு. மற்ற இரண்டு பாடல்களில் ஒன்று வந்து ராஜா சாரே எழுதியிருக்காரு, காட்டுமல்லி அவரே எழுதி அனன்யா பட்டோட பாடியிருக்காரு. மூணாவது பாட்டு வந்து வள்ளலாரோட அந்த அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கிறனை அந்த பாட்டு, அதுவும் ராஜா சார் தான் பாடியிருக்காரு. இதில் இந்த காட்டுமல்லி தான் ரொம்ப தீ பரவல்ன்றாங்களா, வைரல், அந்த வைரலாக வந்து பரவிக்கிட்டு இருக்கு. இணையத்தையே வந்து அது அதோட இனிமையை வந்து கட்டி போட்டிருக்குன்னு சொல்லணும். ஏன்னா இப்படி ஒரு பாட்டு ராஜா சார் வந்து நிறைய இந்த மாதிரி பாட்டு இது வரைக்கும் கொடுத்துருக்காரு. ஈவன் இந்த 2000s கூட இளங்காத்து விசதி மாதிரி பாடல்கள், அதில் இப்போ சமீபத்தில் சைக்கோ படத்தில் வந்த அந்த பாட்டு, இதெல்லாம் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக கொடுத்துருக்காரு. பட் இதில் என்ன சிறப்பு கவனம்னா, அந்த பாட்டு வரி பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அந்த தமிழ் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அதே மாதிரி அவர் பாடியிருக்கிற விதம், அந்த இசை வந்து நம்ம அறியாமல் நம்ம அப்படியே கட்டி போடுது. அந்த அளவுக்கு ரொம்ப எல்லாம் பூத்து கிடக்கு அப்படின்னு. ஆமாம், வாசம் வீசுது. ஆமாம், நேசம் அது மாதிரி, நேசம் தெரியுது. மஞ்ச மூட்டமா மனசுக்குள்ள வந்து போகுது நினைவுகள்ன்றதெல்லாம் ரொம்ப இல்ல. அந்த விஷுவல்ஸ் காடு சார்ந்த பகுதிகளில் தானே இதை எடுக்கிறாங்க. ஆமா, அப்புறம் இவர் வெற்றிமாறனோட டைரக்ஷன், அந்த வேல்ராஜ் கேமராவில் அது வேற மாதிரி உணர்வுகளை ஏற்படுத்து. நீங்க தாண்டி ஒரு சோகம், நம்ம படம் பார்க்கல, காட்சிகளை பார்க்கல, ஆனா இந்த பாடல் வரிகள், அந்த பாட்டை கேட்கும் போது வந்து மனசுக்குள்ள ஒரு காட்சி விரியுது பாருங்க. அதுதான் இந்த பாட்டோட இரண்டு காதல் மனங்களுடைய அந்த தவிப்பு இருக்குல்ல, அது இந்த பாடல்ல இருக்கு. ஆமா, அதே ஒரு தவிக்கிற இது வந்து அந்த முதல் பாடலும் அந்த உன்னோட நடந்த பாடலும் ஒரு காதல், அது டுயட் தான், இருந்த ஒரு தன்னம்பிக்கை அது சார்ந்த ஒரு பாட்டா அது இருக்கு. பட் இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு ரொம்ப இனிமையின் உச்சம்னு சொல்லலாம் இந்த பாட்டை. இதை வந்து அந்த இசை வெளியீட்டு அவரை விரும்பியே அதை பண்ணியிருக்காரு. இளையராஜா சார் வந்து அதை காட்சிக்கான சூழலை சொல்லும் போதே வந்து அவர் சொன்னாரா, நானே எழுதுறேன் அந்த பாட்டுன்னு சொன்னாரா, எழுதி அவரே பாடியிருக்காரு. ரொம்ப ரொம்ப இயல்பு, ரொம்ப நல்லா இருக்கு அந்த பாட்டு. வெற்றிமாறன் கூட அந்த நிகழ்ச்சியில பேசும்போது என்ன சொல்றாருன்னா, அவர் இளமை கால தன்னுடைய பழைய அனுபவங்களை எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் நான் ஒரு மூடுக்கு ஏத்த ஒரு வார்த்தையை சொன்னேன், அந்த வார்த்தைக்கே அவர் இசையை கொடுத்தாரு. அந்த இசை வந்து நான் கொடுத்த அந்த வார்த்தையை, அந்த உணர்வுகளை வந்து எனக்கு மிகப்பெரிய உணர்வுகளை தந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப நெகிழ்ச்சியாக அவர் பேசியிருக்காரு. இது நம்ம இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் வந்து அடிக்கடி இது சொல்லுவார். எப்படின்னா, அவர் மனசுக்குள்ள ஒன்று நினச்சிருப்பார், இந்த காட்சிக்கு இசை இப்படி வேணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சிருப்பாராம். நினச்சிட்டு வந்து அவர்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டு போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா அந்த இசை அந்த இடத்துல உட்காந்துருக்குமா, இது எப்படி நடக்குது இது அப்படின்னு சொல்லி பிரமிச்சு போய் சொல்லுவார் பாரதி ராஜா சார். வந்து ஈவன் டிக் 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 படத்துக்கு, அப்புறம் காதல் ஓவியம் படத்துக்கு, முதல் மரியாதை படத்துக்கு, இதிலெல்லாம் வந்து அவர் உள்ளுக்குள்ள நினைச்சதை வந்து ராஜா சார் ஸ்க்ரீனில் கொண்டு வந்துட்டார், இசையை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லுவார். வெற்றிமாறன் சொல்லும் போது எனக்கு அதான் ஞாபகம் வந்தது. ஸோ அந்த மேஜிக் வந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் நடத்திக்கிட்டே இருக்கார். அந்த அற்புதத்தை இப்போ வரைக்கும் நடத்துகிறார் ராஜா சார். இளையராஜாவும் நெகிழ்ச்சியாக அதை பேசுகிறாரு. எப்படின்னா, வெற்றிமாறன் வந்து நான் 1500 படங்களை இயக்கிட்டேன், அவர் வந்து மிகச்சிறந்த இயக்குனராக தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சிருக்காரு அப்படின்னு. காரணம் என்னென்னா, இப்போ நீங்கள் இந்த இப்போ 80s 90s ராஜா சார் போட்ட மாதிரி இப்போ வரல, பாடல்கள் இப்படி இல்லை அப்படின்னு ஒரு இதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது காரணம் என்னென்னா, ராஜா சார் அப்படியே தான் இருக்கார், அவருக்குள்ளே இருக்கிற அந்த இசை ஊற்று அப்படியே தான் இருக்குது. அதை வந்து வெளிக்கொணர்கிற அளவுக்கான இயக்குனர்கள் அவருக்கு அமையலை, அந்த களம் அவருக்கு அப்படி அமையலை, அதுதான் உண்மையும் கூட. நிறைய பேர் வந்து அவர்கிட்ட வேலை வாங்கணும், அவர்கிட்ட வேலை என்ன பண்ணீங்க, சாப்பிட்டு சவுக்கு எடுத்து போய் வேலை வாங்க, அவருக்கு அந்த சூழல் அமையணும். நீ சொல்ற சூழல்ல அவர் வந்து கரெக்டா செட் ஆனாருன்னா தானா வரப்போகுது. அவருக்குள்ள இல்லாமையா இளங்காத்து விசை பாட்டு வந்தது, அல்லது உன்னை நினைச்சு நினைச்சு பாட்டு இப்போ ரிலீஸ் ஆன பாட்டு, அல்லது இந்த காட்டு, இதெல்லாம் எப்படி வந்து அவருக்குள்ள அப்படியே இருக்கு. கொண்டுறா, அதை வெளிக்கொண்டு வர்ற ஆட்கள் குறைஞ்சிக்கான களமும் கதையும் திரை காட்சிகளும் அமையும் போது அது வருது, தானா வருது. அது இப்போ காட்டுமல்லி பாட்டு இப்படி வரும்னு சொல்லிட்டு வெற்றிமாறன் எதிர்பார்த்துருப்பாரா? காட்டாவிட்ட காட்டணும்னு, கதையும் காட்டையும் காட்டணும்னு அவர் வந்துட்டு, அவ்வளவுதான் காட்சியை அந்த காட்சி அமைப்பு சொல்றாரு அவர், தானா நானே எழுதுறேன் நானே போடுறேன் இப்படின்னு சொல்லிட்டு இசையை கொண்டு வந்து கொடுக்குறாரு. இதுதான் ஒரு அற்புதமான பாடல் வெளிவந்திருக்கு இப்ப. நல்ல நம்மளையே புதுப்பிக்கிறது மாதிரி ஒரு பாடல் அது. நீங்க பாருங்க, அந்த ஒட்டுமொத்த திரையுலகமும் சந்தோஷப்படுது, ரசிகர்கள் அவ்வளவு பேரும் வந்து மனசு ரொம்ப ரொம்ப பரவசம். ஏன்னா இப்படி ஒரு பாட்டு தர்ற ஆள் இப்ப இல்லை.
இப்படி ஒரு இசையை புனிதமான ரொம்ப என்ன மனசை சுத்தமாக்குற ஒரு இசையை கொடுக்குற நம்ம பொதுவாக சொல்லணும் மனசுக்கு நெருக்கமான அப்படின்னு அந்த மாதிரி மாதிரியான ஆட்கள் இப்போ இல்லை. இது இப்போ இவர் தான் தர முடியுது அவர். அதே மாதிரி இதில் அந்த நீங்கள் அவரோட குரலை பற்றி சிலரெல்லாம் சொல்கிறாங்க அவரே ஏன் பாடணும் வேற யாராவது பாட வைக்கலான்ட்டு. நீங்கள் இதுக்கு அடுத்த பாட்டு அருட்பெருஞ்சோதின்னு ஒரு பாட்டு இருக்குது, அந்த பாட்டு கேளுங்க. நீங்கள் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம திருவாசகம் படத்துக்கு ராஜா சார் சிம் அந்த ஒரட்டோரியோ அமைக்கும் போது அவருக்கு என்ன வாய்ஸ் இருந்ததோ அதே வாய்ஸ் நீங்கள் அதில் கேட்கலாம். நீங்கள் ஒரு தடவை கேட்டு பாருங்கள். 20 வருஷம் பின்னாடி இருந்த இளையராஜாவோட குரலை இந்த பாட்டில் என்னால் கேட்க முடிஞ்சது. நான் உண்மையாகவே ரொம்ப பரவசப்பட்டேன் அந்த பாட்டு. இப்போன்னு இல்லை எப்பயுமே வந்து இந்த மாதிரி. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, வள்ளலாரோட அருட்பெருஞ்சோதி பாட்டை எடுத்து இசையமைக்கிற அளவுக்கு நீங்கள் யாராவது இருக்காங்களா? அந்த அந்த அனுபவம் அந்த அறிவு பொதுவாக பாடல்கள் வந்திருக்கு யூடியூப்ல. ஆனா இந்த இளையராஜா அதை சினிமாவில் நம்ம சினிமா இசையமைப்பாளர்கள்ல இப்படி அதை கொண்டு வந்து இந்த ஒரு வடிவம் தர்றதுக்கான ஆட்கள் யாருமே இல்லை. அதை அவர் ஒருத்தர் தான் செய்ய முடியும். இப்போ வந்து இந்த நம்ம AK62 பத்தி பேசணும் நடந்துட்டு இருக்கு கதை, அதோடைய அப்டேட் என்ன அடுத்த கட்டம்? இல்லை அஜித் சார் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கார் அதில். முன் தயாரிப்பு பணிகள்னு சொல்கிறோம்ல அந்த ப்ரொடக்ஷனுக்கு முந்தைய பணிகளில் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. தலைப்போட கரெக்டான ஒரு அந்த ஸ்கிரிப்ட் வேலை முடிஞ்ச உடனே வந்து கண்டிப்பாக அறிவிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த மாதம் இறுதிக்குள்ளே வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க. வில்லன் வந்து யார் அப்படின்னு ஒரு தேடுதல் நடக்கிறதா ஒரே அதை பற்றி பேச்சு இருக்குது பொதுவாக. ஆமாம், பட்டு அது வந்து அருண் விஜய் பேசுகிறாங்க, விஜய் சேதுபதிகிட்ட பேசுகிறாங்க, ஆர்யாகிட்ட பேசுகிறாங்கன்னு ஒரு தகவல் இருந்துகிட்டே இருக்காங்க, சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பட் அது இன்னும் வந்து இறுதியாக அவங்க இன்னும் அறிவிக்கலை. அவங்க சொன்ன பிறகு தான் அது உறுதியாக தெரியும். இப்போ லியோ எந்த ஓரளவு லியோ வந்து அந்த ஷூட்டிங் ப்ராசஸ் அது போயிட்டுருக்கு. காஷ்மீரில் படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு முதல்கட்ட படப்பிடிப்பு இந்த இந்த வாரத்தில் முடியும்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எதிர்பார்க்குற படங்கள் இந்த கோடையில் ஏப்ரல் மேயில் என்ன முக்கியமான படங்கள் நம்ம எதிர்பார்க்க போகிறோம்? முக்கியமான படம் பொன்னியின் செல்வன் தான், 2. பொன்னியின் செல்வன் 2 அதுதான் பெரும் எதிர்பார்ப்போடு இருக்குது. ஈவன் முதல் பாகத்திலே சில ஏமாற்றங்கள் இருந்தாலும் கூட அது கல்கின்ற ஒரு மிகப்பெரிய படைப்பாளிக்கு தந்த ஒரு மரியாதையாக தான் மக்கள் போய் பார்த்தாங்க அந்த படத்தை. நீங்கள் வேணா நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டாங்க. ஆமாம், நீங்கள் பொன்னியின் செல்வன் ரிலீஸ் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மீம் ரொம்ப பாப்புலர், அது ரொம்ப பிரபலமானது. என்னென்னா ஒரு தியேட்டர் ஓனர்கிட்ட டிக்கெட் கழிக்கிறவன் வந்து சொல்லுவான் பொன்னியின் செல்வன் ஓடுற தியேட்டர் ஓனர்கிட்ட, சார் சார் அவனை பிடிங்க பொன்னியின் செல்வன் புக்கோடு ஓடுறான் அப்படின்னு சொல்லி. என்னன்னா புக்கோட போயிட்டு ரெஃபரன்ஸ் பார்ப்பான், வரிக்கு வரி எது இருக்கா எது இருக்கா. அந்த அளவுக்கு வந்து ரசிகர்கள் நேசிச்ச ஒரு நாவல், ஒரு ஒரு புதினம், வரலாற்று புதினம் அது. அதை சரியாக எடுத்திருக்காங்களா அப்படிங்கிற அந்த கியூரியாசிட்டிக்காகவே முதல் பாகம் பார்த்துட்டாங்க எல்லாம். இப்போ ரெண்டாவது பாகம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும், இல்லைன்னா கண்டிப்பாக அவனுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் இருக்கும். ஸோ அந்த ஒரு எதிர்பார்ப்போடு வந்து அந்த படத்துக்கு போய் காத்திருக்காங்க. இதுக்கப்புறம் தான் மற்ற படங்கள், விஜய் படம், அஜித் படம். அஜித் படம் என்ன ஆரம்பிக்கிறது கோடைக்குள்ள வராது, கோடையில் வராது. ஆமாம், கோடையில் வராது. அடுத்து தலைவர் படம், ஜெயிலர். இந்த வருஷத்தில் ரெண்டு பெரிய படங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணல, இன்னும் ஜெயிலர் இல்லை, இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. ஆனால் லியோ வந்து டேட்டே சொன்னது மாதிரி இருக்குல்ல. ஆமாம், தீபாவளிக்குன்னு சொன்ன சொல்லியிருக்கேன். இல்லை அது ஷூட்டிங் வந்து நல்லா ஸ்பீடாக போயிட்டு இருக்கு, அதனால வந்து அவங்க சொன்ன தேதி கொடுக்க வர வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து இப்போ சுமாராக ஒரு முதல் வாரம் வந்து ரொம்ப ஸ்லோவாக போன ஒரு அயோத்தி வந்து பேசப்பட்டு பத்திரிகையாளர் காட்சியெலாம் காட்டின பிறகு அது பயங்கர ஸ்பீடாகி இன்றைக்கி ரொம்ப பேசப்படும். ஆமாம், உண்மையில் வந்து அந்த படத்தை நான் பத்திரிகையாளர் காட்சியில் பார்க்கல, நான் தவற விட்டுட்டேன். அது வந்து மக்களோட பார்க்கணும்னு இருந்திருக்கு. அடுத்த நாள் வந்து நான் ஒரு ஒரு புறநகரில் இருக்க ஒரு அரங்கில் வந்து ஜனங்க கூட தான் அந்த படம் பார்த்தேன். நான் பார்த்தன்றதை விட பார்த்த மக்கள் அதை வரவேற்ற விதம் இருக்குல்ல, அது உண்மையிலே வந்து பிரமிக்க வச்சுது. ரொம்ப நாள் ஆச்சு இப்படி ஒரு படத்தை வந்து மக்கள் திரையில் கொண்டாடுறத பார்க்குற வாய்ப்பு எனக்கு பல பல மாதங்களுக்கு பிறகு இப்போ தான் நேரடியாக பார்க்குற வாய்ப்பு இல்லை. ஆமாம், அது ஒரு ரஜினி படமாக இருந்தால் ஜனங்க கொண்டாடுறதை என்னால் பார்க்க முடியாது, இல்லை பொன்னியின் செல்வனுக்கு அந்த மாதிரி ஒரு நிலை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த ஐயோ சின்ன படம் சத்தம்லாம் வந்தது, பெரிய பப்ளிசிட்டி இல்லை, ஆனால் வந்து மக்கள் வரவேற்ற விதம் இருக்கேன், அது உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது. நல்ல படத்தை அவங்க என்றைக்குமே கைவிட மாட்டாங்கன்றதுக்கு ஒரு உதாரணம். இப்போ இளையராஜா எழுதின பாடல் மாதிரி காட்டுமல்லி பூத்துருக்கு,
பொன்னியின் செல்வன் டூ, ஜெயிலர், லியோ, AK62 பெரிய பிரம்மாண்ட பட்ஜெட் படங்களை பத்தி பேசும்போது நமக்கே தெரியாம யாருமே பேசப்படாத அந்த ஒரு படங்கள் வந்து வெற்றி அடைகிறது மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு ஒரு படைப்பாளிய வந்து இந்த மாதிரி வெற்றி எவ்வளவு உயிர்ப்பிக்குதுன்னா அதை சசிகுமாரை பார்த்த அல்ல சசிகுமாரோட பேசுனா நீங்க உணர்ந்துடலாம். இந்த அயோத்தி வெற்றி அவரை வந்து திரும்ப வந்து பிறக்க வச்சிருக்கு. அவரு அவர் ஒரு மாதிரி டல்லா இருந்த ஒரு காலகட்டத்துல வெளியில வந்திருக்காரு. கடன் அது இது பிரச்சனையில இருந்திருக்கு. ஆமா, சுப்பிரமணியபுரம் இந்த இந்த படங்கள் அந்த சுப்பிரமணியபுரத்து வெற்றியில வந்து எப்படி அவர் திரும்ப ஒரு பெரிய விசூரம் எடுத்தாரோ அந்த மாதிரி அயோத்தி வெற்றி வந்து அவரை வந்து உற்சாகப்படுத்தியிருக்கு. அதை வந்து அவர் வெளிப்படையவே சொல்றார். நல்ல கதைகளை தேர்ந்தெடுக்கிறதுல எதுவும் குறைஞ்சிட்டாரோ இல்ல? அந்த அவருக்கு என்னன்னா அந்த கமிட்மெண்ட்ஸ், அவருடைய பினான்சியல் சிக்கல்கள் இருக்கு. அது வந்து அவர் ஏதோ ஒரு படம் வர்ற படத்துல தான் நடிக்க வச்சுது. அவருடைய பினான்சியல் நெருக்கடிகள் வந்து வர எந்த படம் வந்தாலும் சரி, பலே வலே தேவா ஏதோ ஒரு எல்லா படத்துலையும் அவர் நடிக்க வச்சுது. அந்த கடன்கள் அது எல்லாத்தையும் அடைக்கிறதுக்காக அதில் வந்து அவர் நிறைய சறுக்குனார். இப்போ இந்த படத்தோட வெற்றி வந்து திரும்ப அவர் ஒரு படைப்பாளியாகவும் நிமிர வச்சிருக்கு, நடிகராகவும் சரியாக பார்த்து நம்ம பண்ணுன்ற ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கு அவருக்கு. நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.